ஹாய் எவ்ரி ஒன் அண்ட் சந்தோஷ் வெல்கம் டு இங்கிலீஷ் அபேக்கா நம்ம இன்னைக்கு கிளாஸ் டென் சிபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய ஃபுட் பிரிண்ட் வித்வுட் ஃபீட் சப்ளிமெண்ட்ரி புக்கான சாப்டர் ஒன் அ ட்ரைம் பாஸ் சர்ஜரி இந்த ஸ்டோரியை தான் பார்க்க போறோம் இது ஒரு அமேசிங்கான ஸ்டோரி ஏன்னா இந்த ஸ்டோரியில் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்லியிருக்காங்க சரி வாங்க ஸ்டோரிக்குள்ளே போய் அது என்னன்னு பார்த்துடலாம் இந்த கதையோட ஷார்ட் கெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பணக்கார லேடி ஒரு டாக் வளர்க்குறாங்க அந்த லேடி வந்து அந்த டாகுக்கு ஓவரா சாப்பாடு கொடுத்து அந்த டாக் ரொம்ப ஃபேட் ஆகி உடம்பு சரியில்லாம போகிடுது அந்த டாகை நம்ம ஆத்தர் வந்து அவர் ஒரு சர்ஜன் அவருடைய ஹாஸ்பிட்டலில் அந்த டாக் அட்மிட் பண்ணுறாங்க கடைசியில் அந்த டாகுக்கு சர்ஜரி பண்ணாங்களா இல்லையா அந்த சர்ஜரி சக்ஸஸ் ஆச்சா இல்லையா கடைசியாக அந்த டாகுக்கு என்ன தான் ஆச்சுன்றது தான் ஆஃப் சர்ஜரியோட கதையே இதுதான் என்னன்னு கேட்டிங்கன்னா அ கிரேட் ஆர் அச்சீவ்மெண்ட் சரி வாங்க முழு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றி பார்த்தர்லாம் அ ட்ராயிங் ஆஃப் சர்ஜரி வாஸ் ரிட்டர்ன் பை ஜேம்ஸ் ஹெராய்ட் இவருடைய உண்மையான பேர் வந்து ஜேம்ஸ் ஆல்ஃபர்ட் வாய்ட் ஆனால் இவர் இவரோட பெட் நேம் அதாவது ஜேம்ஸ் ஹெராய்ட் ஜாக்சன்ன்ற ஒரு பெட் நேம்ல தான் எல்லா ஸ்டோரிஸையும் எழுதியிருக்காரு இவர் தேர்ட் அக்டோபர் நைன்டீன் சிக்ஸ்டீன்ல பிறந்து டுவெண்ட்டி தேர்ட் பிப்ரவரி இறந்துட்டாரு இவர் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர் ஒரு ஃபேமஸான சர்ஜனும் கூட இவர் ஒரு ஃபேமஸான சர்ஜன்ன்றதால அவருடைய லைஃப்ல நிறைய டாக்ஸ் பட்ட கஷ்டங்கள் பெட் அனிமலை பத்தியும் பெட் அனிமலை வளர்க்குறவங்களை பத்தியும் நிறைய புக்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டாரு இவர் நைன்டீன் செவன்டி ல இஃப் ஒன்லி தே குட் டாக் அப்படின்ற ஒரு புக் எழுதினாரு அது ரொம்பவே ஃபேமஸ் ஆனது அந்த புக் வந்து செமி ஆட்டோபயோகிராபிகல் புக் செமி ஆட்டோபயோகிராபிகல் அப்படின்னா என்னன்னா அந்த கதையில் இருக்கக்கூடிய கான்செப்ட் பாதி உண்மை பாதி ஃபிக்ஷன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக் பேசுகிற மாதிரி இல்லாம சில இதெல்லாம் சித்தரிச்சிருப்பாரு ஸோ அது அவருடைய கற்பனை இந்த புக்கை மூவியாகவும் எடுத்திருக்காங்க நிறைய டிவி சீரிஸாகவும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோ ஃபேமஸான ஒரு புக் சரி வாங்க இப்போ ட்ரைம்ப் ஆஃப் சர்ஜரியோட கதைக்கு வந்துடலாம் கதையில் மூணு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்காங்க அதை நீங்கள் முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும் மிஸ்ஸஸ் பாம்பிரி அவங்க தான் ரிச் லேடி நெக்ஸ்ட் அவங்க வளர்க்கக்கூடிய டாக் அவருடைய நேம் ஃப்ரிக்கி நெக்ஸ்ட் ஆத்தர் அவர் தான் இந்த ஸ்டோரி நிறையட்டும் பண்றாரு ஜேம்ஸ் ஹெராய்ட் சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம் மிஸ்ஸஸ் பம்பே இந்த ரிச் லேடி என்ன பண்றாங்க அவங்களுடைய டாக் டிரிக்கிய வாக்கிங் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போது ஆப்போசிட்டில் நம்ம ஆத்தர் ஜேம்ஸ் ஹெராய்ட் நடந்து வந்துட்டுருக்காரு அவர் இந்த ட்ரிக்கி டாகை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டார் ஏன்னா அந்த டாக் அவ்வளோ குண்டாக கொழு கொழுன்னு இருக்குது அவர் எப்படி கம்பேர் பண்ணுறாருனா உங்கள் டாக் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு பால்டட் சாசேஜ் கை கால் முளைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாரு ஏன்னா நம்ம ஆத்தர் தான் ஒரு சர்ஜன் ஆச்சு ஸோ அந்த டாகை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு நீங்கள் இதுக்கு அன்ஹெல்த்தியான நிறைய ஃபுட் கொடுத்ததால தான் இவ்வளோ ஃபேட்டாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுங்க நம்ம நரேட்டர் அந்த ரிச் லேடி கிட்டே சொல்கிறாரு இதை கேட்டதும் அந்த ரிச் லேடி என்ன சொல்கிறாங்கன்னா நானும் நினைக்கிறேன் பட் இவன் கேட்கும் போது என்னால் இல்லைன்னு சொல்ல முடியல அவன் பசிக்குதுன்னு சொல்லும் பொழுதுலாம் எனக்கு அவனுக்கு சாப்பாடு போட்டுருணும்னு தோணுது அவங்க சொல்கிறாங்க சரி நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாங்க அப்போவே நம்ம மாத்தருக்கு புரிஞ்சிருச்சு இவங்க கூடிய சீக்கிரம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒன் மந்த்துக்கு அப்புறம் நம்ம ரிச் லேடி நம்ம டாக்டருக்கு அதாவது நம்ம சர்ஜனான ஜேம்ஸ் ஹெராய்ட் நம்ம டாக்டருக்கு கால் பண்ணி குவிக்கிக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது அது என்ன சாப்பிட்டாலுமே வாமிட் பண்ணிடுறான் ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல டாக்டர் நீங்கள் உடனே வர முடியுமான்ட்டு நம்ம ரிச் லேடி நம்ம டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டதுமே நம்ம டாக்டர் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு ஆனால் அவருக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் அவங்க வீட்டுக்கு வந்து டாகை பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்க டாகை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தே ஆகணும்னு சொல்லிட்டாரு இதை கேட்டதுமே நம்ம ரிச் லேடி பாம்பிழக்கு கிட்டத்தட்ட மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு டாகை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருந்ததில்லை அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் அந்த டாக் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம டாக்டர் தெளிவாக சொல்லிட்டாரு இதுதான் உங்கள் ட்ரிக்கியை காப்பாற்றுறதுக்கான ஒரே ஒரு வழி நீங்களே யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு அதை கேட்டதுமே அவங்களுக்குமே வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு செப் பண்ணிக்கிறாங்க நம்ம சர்ஜன் டாக் எடுத்துட்டு கார் கிட்ட போயிட்டாரு அப்போ அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய மெயிலாம் நம்ம டாகுக்கு தேவையா இருக்கக்கூடிய பெட் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்றாங்க ஆனால் நம்ம ஆத்தர் என்ன சொல்றாரு அதெல்லாம் என் கார்ல எடுத்துட்டு போறதுக்கு ஸ்பேஸ் இல்லை ஸோ தட் நான் டாக்ஸை மட்டும் எடுத்துட்டு போறேன்னு அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டாரு நம்ம ஆத்தர் இவருடைய ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டாரு மற்ற டாக்ஸ் கூட இதையும் விட்டுட்டாரு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் டூ டேஸ்க்கு அதுக்கு எந்த சாப்பாடுமே போடாம வெறும் தண்ணி மட்டும் தான் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அதுக்கு பசிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிச்சு மூணாவது நாள் கிட்டத்தட்ட மற்ற டாக்ஸ் கூட போய் சண்டை போட்டு சாப்பிடவே ஆரம்பிச்சிருச்சு நம்ம ட்ரிக்கி டாகோட ஹெல்த் ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம சர்ஜன் ரிச் லேடி கிட்ட சொல்றாரு அவங்க மற்ற டாக கிட்ட சண்டை போட்டு சாப்பிடுதுன்னு கூட சொன்னாரு ட்ரிக்கி சாப்பாட்டுக்கு சண்டை போடுதா இந்த நியூஸ் நம்ம ரிச் லேடிக்கு ரீச் ஆன உடனே ஐயோ பாவம்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க டூ டசன்ஸ் ஆஃப் எக் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து அனுப்புறாங்க அப்போதான் அவங்க டாக் ரொம்ப ஹெல்த்தியா இருக்குன்னு சொல்லிட்டு டூ டசன்ஸ் ஆஃப் எக் கொடுத்து அனுப்புறாங்க அதுவும் இல்லாமல் சர்ஜரி இப்போதான் முடிஞ்சிருக்கும் அதனால ட்ரிக்கிக்கு நிறைய எனர்ஜி தேவைன்னு சொல்லிட்டு அவங்க இந்த எக்ஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க அந்த எக்கை பார்த்ததுமே நம்ம ஆத்தர் அதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதை ட்ரிக்கிக்கு கொடுக்காம இவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் ட்ரிக்கியோட பிளட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக பாட்டில் பாட்டிலாக ஒயின்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதையுமே நம்ம ஆத்தர் தான் குடிக்கிறாரு அதுக்கப்புறம் ட்ரிக்கிக்கு பிராண்டிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த உடனே நம்ம ஜேம்ஸ் ஹெராய்ட்டுக்கு என்னென்னு தோணுதுன்னா பேசாமல் ட்ரிக்கியை பெர்மனென்ட் கெஸ்டாக நம்ம ஹாஸ்பிட்டலே வச்சுக்கலான்னு கூட நம்ம ஆத்தருக்கு தோணுச்சான் அவங்க கொடுக்கக்கூடிய எக்கை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் ஒயினை மதியம் லஞ்சுக்கும் நைட்டு அந்த பிராண்டியையும் எல்லாத்தையும் குடிச்சு நல்லா ஜாலியாக இருந்தார் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மாத்தர் அவங்க ரிச் லேடி ரொம்ப பாவம்னு முடிவு பண்ணுறாரு ஏன்னா அவங்க ரொம்ப கவலையாக இருப்பாங்க அவங்க டாக் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கால் பண்ணுறாரு அந்த ரிச் லேடிக்கு கால் உங்க ட்ரிக்கு ஹெல்த் நார்மலா ஆயிடுச்சு நீங்க வந்து உங்க ட்ரிக்கையை கூப்பிட்டு போகலான்னு சொல்றாரு அதை கேட்டதுமே மிஸ் ரொம்ப ஹாப்பி அவங்க உடனே நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க அவங்கள பார்த்த உடனே ட்ரிக்கி எகிரி குச்சி அவங்க மடியில போய் உட்காந்து அவங்க கன்னத்தை லிக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ரிச் லேடிக்கு அவங்க டாக்ட் டிரிக்கையை பார்க்கும் ரொம்ப ஷாக்கா இருக்கு ஏன்னா அந்த டாக் ரொம்ப ஹெல்த்தியா லீனா ஆகிடுச்சு பார்த்துட்டு ரிச் லேடி சொல்றாங்க உங்க சர்ஜரி சக்சஸ்ஃபுல்லாவே முடிஞ்சிருக்கு இதுதான் சர்ஜரினு சொல்றாங்க முழுமையா எல்லாமே சரியாயிடுச்சுன்னு சந்தோஷமா போறாங்க சோ இந்த ஸ்டோரியும் முடியுது இந்த கதை மூலியமா இன்னொரு அற்புதமான மெசேஜை டெலிவரி பண்ண பாக்குறாங்க அது என்னன்னா குழந்தை கேட்கக்கூடிய எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் அதுன்னு அந்த குழந்தைக்கு ஆபத்துன்றதை புரிஞ்சுக்கணும்ன்றது தான் இந்த கதை மூலயமா நமக்கு சொல்ல வராங்க ஏன்னா நிறைய பேரண்ட் அவங்க குழந்தை என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் கொடுத்துட்டு கடைசியில் சஃபர் ஆயிடுவாங்க கிட்டத்தட்ட நம்ம பார்க்கக்கூடிய முக்கால்வாசி மூவியில பணக்காரங்களா இருக்கக்கூடிய பேரண்ட் தான் பையனுக்கு எதை கொடுக்கணும்ன்றது தெரியாமல் கொடுத்து கடைசியில் அவன் அப்பான பாதையில் போயிடுவான் அதை தான் இந்த கதையில் ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸாக வச்சு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஹாவ் அ நைஸ் டே